குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிஷோர் அகாடமியில் ஒரு சின்ன அப்டேட். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சேனலில் போய்ட்டு விசிட் சேனல், அதில் போய் கம்யூனிட்டி டேப் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ செகண்ட் மிட்டர்முக்குள்ள ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மேக்ஸ், 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இந்த மூணு கிளாஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்களே ஒன் வேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ மற்ற கிளாஸஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட பேசிக் லெவல் எப்படி இருக்குன்னு நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் எல்லா கொஸ்டினும் இருக்குது, ஒன் வேர்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட சாய்ஸஸ். அதுக்கடுத்து அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் இயர் மேக்ஸ் கொஸ்டின் செகண்ட் மிட்டம் ஃபார் 6th, 7th அண்ட் 8th இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது போக மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இனி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இதை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு டிக் மார்க் ப்ளஸ் க்ரீன் கலரில் அப்பியர் ஆகும், தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் இன்ட் மார்க் ப்ளஸ் பாக்ஸில் தெரியும். ஸோ அது கரெக்டாக தப்பானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்களே ஒரு தடவை ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 அண்டு 250 கொடுத்துருக்கு. ஸோ அதோட ஆன்சர் வந்து 2 and 5. இது கரெக்டுங்கிறதுனால டிக் மார்க் ப்ளஸ் க்ரீன் கலரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை டைம்னாலும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நீங்களே ஒரு சின்ன அசஸ்மெண்ட், அதாவது டெஸ்ட் மாதிரி நீங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த பேசிக்கில் மேபி நம்பர்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகும், மற்றபடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்றவங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களோட பேசிக் மேக்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.